தரும் நகரமாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டிற்கு அருகே இருக்கும் கிளாம்பாக்கம் என்ற அற்புத இடத்தில் சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ கோலாட்சி அம்மன் ஆலயத்தை இப்பொழுது நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்திற்கு வந்தால் நம்மை பிடித்த பிணிகளும் பீடுகளும் நீங்கிவிடும் என்பது சான்றோர்களின் வாக்கு. இங்கே அம்பிகையின் சூலாயுதம் நம்மை வரவேற்க பக்த கோடிகள் பலரும் அம்பிகையை மனமுருகி வேண்டுவதை காணுகின்றோம். விக்னங்களை போக்கி விஜயத்தை தரும் அருள்மிகு விஜய கணபதியை முதலில் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம்கை என மூத்த குமாரன் விநாயகரை வணங்கி இங்கே இளைய குமாரனாம் முருகப்பெருமானையும் வணங்குகின்றோம். தாய்வழி சமூகமாக இருக்கும் எந்த ஒரு அம்பிகையின் திரு கோயில்களுள் நாம் விநாயகப்பெருமானையும் முருகப்பெருமானையும் தரிசிக்கலாம். இங்கே நாக வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது. அம்பிகையானவள் புற்று வடிவத்தில் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாள். நாதன்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பு விளையாடும் நாக பூமியாக திகழ்ந்தது இக்கிளாம்பாக்கம். அங்கும் இங்குமாக ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்குமாம் ஒரு காலத்தில். அம்பிகையானவள் இங்கு இருந்த பக்தருக்கு சத்திய வாக்கினை அளித்துள்ளாள். எந்த ஒரு பெருந்தொற்றும் இங்கு இருப்பவர்களை தீண்டாது என்று. இப்படி சத்தியமான தெய்வமாக அம்பிகையானவள் ஆட்சி புரிந்து வருகின்றாள். சப்த மாதாக்களை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி என எழுவரை வணங்கினால் நமக்கு மங்களம் கிட்டும். நோயுற்றவர்கள் அருள்மிகு கோலாட்சி அம்மனை வேண்டினால் நோய்கள் நீங்கி சுகமாவர். பலரும் அறுவை சிகிச்சைக்கு போகாமலேயே இங்கு வந்து மனமுருகி பிரார்த்தித்து அன்னையினால் பல அதிசயங்களை தங்கள் வாழ்க்கையில் கண்டிருக்கிறார்கள். இதோ அற்புத தெய்வமாக ராம தூதனை பஞ்சமுக ஆஞ்சநேயனாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் என்ற ராமநாமத்தின் மகிமையை நமக்கு உணர்த்திய கடவுள் அனுமனே ஆவார். இந்த பூலோகத்தில் ராமனை நினைத்து நமக்கு பல அருளாசிகளை வழங்கிக் கொண்டிருப்பவர். வன்புலி மேல் ஏறி வரும் எங்கள் வீரமணி கண்டனே வா என அரிஹர சுதனை அமர்ந்த யோக கோலத்தில் நாம் காணுகின்றோம். இந்த ஆலயம் 1000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என பல கல்வெட்டுக்கள் உரைக்கின்றன. தமிழக வரலாற்றில் அழியா பேர் இடத்தை பெற்ற மாமன்னன் இராஜராஜ சோழன் கிபி 985 ஆட்சியில் இருந்தான். அந்த மன்னனால் இக்கல்வெட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தொண்டை மண்டலம் 24 கோட்டங்களாக பிரிக்கப்பட்டு சென்னை வடபழனியில் புலியூர் கோட்டத்தில் நெடுங்குன்றத்தை சேர்ந்த சிற்றரசர் ஒருவர் ஆண்டு வந்துள்ளார். அந்த சிற்றரசர் சோழ பேரரசுக்கு வரி செலுத்தியுள்ளதாகவும் கிளாம்பாக்கத்தில் உள்ள மக்கள் அருள்மிகு கோலாட்சி அம்பிகை ஆலயத்திற்கு வெள்ளாடுகளும் பசுக்களும் கொடை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கிராமத்தில் மேலும் 2 கோயில்களாக சிந்தாமணி விநாயகரும் ஸ்ரீ கலைவண்ணப் பெருமாள் ஆலயமும் அமைந்துள்ளதாக காலத்தால் முற்பட்ட ஆலயம் என்பதை இந்த கல்வெட்டு அற்புதமாக உணர்த்துகின்றது. இந்த ஆலயத்தில் தென்முக கடவுள், துன்பத்தை போக்கும் துர்க்கையம்மன், சனி பகவான் என பல தெய்வங்களும் நமக்கு அருள்பாலிக்கின்றார்கள். சனி பகவானை வணங்கி சனி தோஷத்தினை நிறைவு செய்து அருட்பிரகாச வள்ளலார் அவருடைய திரு சன்னதி முன்பு வணங்குகின்றோம்.
தெய்வமணி மாலையில் அற்புதமாக தருமமிகு சென்னை என இந்த மாநகருக்கு பெயர் சூட்டியவர் வள்ளல் சுவாமிகள். மனித உயிர்களின் பசி போக்க வேண்டும் என்ற மேலான சிந்தனை உடைய அவரை வணங்கி இங்கு இருக்கும் சுயம்பு அருள்மிகு கோலாட்சி தெய்வத்தை வணங்குகின்றோம். அம்பிகையை வணங்கினால் நவ கோள்களும் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். கோள்களை ஆட்சி செய்வதால் அம்பிகை கோலாட்சி என அற்புத நாமம் தாங்கியிருக்கின்றாள். ஆதலால் இந்த அம்பிகையை வழிபட்டால் நவ கோள்களும் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். ஓம் சீதலேத்வம் ஜெகன்மாதா, சீதலேத்வம் ஜெகத்பிதா, சீதலேத்வம் ஜெகத்தாக்திரி, சீதலாஜி நமோ நம. நமஸ்காரம். இந்த ஸ்லோகத்தில் வர மாதிரி மாரியம்மன் தான் எல்லாத்துக்கும் அம்மா, பிதா, குரு, தெய்வம் எல்லாம் மாரியம்மன் தான். மாரியம்மன் ஏகப்பட்ட பேர் இருக்குது, நிறைய நான் திருநாமங்கள் இருக்குது. நம்ம கிளாம்பாக்கத்தில் கோலாட்சி அம்மன் சொல்லக்கூடிய திருநாமத்தோடு நம்ம அம்பாளுக்கு வீட்டு இருக்கிறா, நம்மளுடைய பக்தர்கள் குறைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறா. நிறைய பற்றி குல தெய்வம், அதோடு இல்லாமல் நிறைய விசேஷங்கள், பௌர்ணமி பூஜை, ஆடி திருவிழா, ஏனைய விசேஷங்கள் நிறைய நடைபெற உள்ளது.
அதுவும் இந்த அம்பாள் வந்து முதல்ல ராஜராஜர் காலத்து முன்னாடியிலிருந்தே இருப்பதாக கல்வெட்டில் இருக்குது. சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ கோலாட்சி அம்பிகை தானே மனமுவந்து இந்த இடத்தினை தேர்வு செய்து இங்கே ஆட்சி செலுத்துகின்றாள். நவராத்திரி நாட்களில் விசேஷ நாயகியாக துர்கை அம்பிகையாக மக்களுக்கு கேட்ட வரத்தை அள்ளித்தரும் வரப்பிரசாதியாக இருக்கின்றாள். என்ன ஒரு அலங்காரம்! பளபளக்கும் பதக்கமும் அலங்கார பூஷிதையாக அம்பிகையானவள் அரசியென மகுடம் தரித்து அன்னையென என்றென்றும் நம்மை காப்பாற்றுகிறாள். ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, நான் உலகத்து உதித்த இந்நாள் வரைக்கும் ஒழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளம் தளர்ந்து மிகவும் அருணான் இயற்றிட்ட விற்போல் இருக்கும் இவ் அடிமைப்பால் கருணை கூர்ந்து அஞ்சேல் எனச் சொல்லி ஆதரிப்பவர்கள் உனையன்று இலை உன்னையாக இரு நாழிகை போதும் வேண்டாது நிமிடத்தில் இவ் அகில புவனத்தையும் இயற்றி அருளும் திறம் கொண்ட நீ ஏழையேன் இன்னல் தீர்த்து அருளல் அரிதோ என அம்பிகையிடம் நாம் சரணடைவோம். இங்கே அம்பிகையின் அற்புத தீபாராதனை காட்சியை காணுகின்றோம். கிளாம்பாக்கம் சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ கோலாட்சி அம்பிகையின் அருட்கதைகள் பல உள்ளன. ஊர் மக்கள், பக்த கோடிகள், அர்ச்சகர்கள் இப்படி பலரும் தங்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களையும் அம்பிகையின் கருணையையும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். நம்பினோர் கெடுவதில்லை. நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என இந்த அருள்மிகு கோலாட்சி அம்பிகையை சரணடைந்து வாழ்க்கையில் ஆனந்தம் கொள்வோம். கோலாட்சி அம்பிகை பலருக்கும் குலதெய்வமாக வாழ்ந்து வருகின்றாள். பலரும் இவளுடைய அருளால் பெற்ற குழந்தைகளுக்கு கோலாட்சி என அற்புத நாமத்தை சூட்டி மகிழ்கிறார்கள். மதுரையில் மீனாட்சி, காஞ்சியில் காமாட்சி, காசியில் விசாலாட்சி, இங்கே கிளாம்பாக்கத்தில் அருள்மிகு கோலாட்சி அம்பிகை என நாமம் தாங்கி அம்பிகையானவள் நம்மை என்றென்றும் ரட்சித்து வருகின்றாள். சர்வம் சக்திமயம். ஓம் சக்தி பராசக்தி.